7th max second term exercise 4.3 la 6th sum paakaporum find the value of x in the given figure ipo kuduthirukra inda diagram la x odeya value vandu namba kandupidikka porom seringla inda x odeya value enga irukku appdin paathinga na ore exterior angle la irukku okay va idu vandu angle d odeya exterior angle la x vandu irukku சரிங்களா ஆங்கிள் டி உடைய எக்ஸ்டீரியர் பாயிண்ட் தான் அவங்க எக்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ பாருங்கள் நான் ஏற்கனவே லாஸ்ட் சம்மில் சொல்லியிருந்தேன் ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிளை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதோடைய இன்டீரியர் ஆங்கிள் ரெண்டு ஆங்கிளையும் நம்ம ஆட் பண்ணும் போது நமக்கு இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து நமக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சரிங்களா இப்போ நம்ம இன்டீரியர் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும் இன்டீரியர் ஆங்கிள் வந்து ரெண்டு ஆட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ரெண்டு ஆங்கிளுமே கொடுத்துருக்கணும் பட் இந்த ஆங்கிள் பியோடைய ஆங்கிள் வந்து அவங்க கொடுக்கல ஓகேவா ஸோ இந்த வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சாதான் இந்த ரெண்டு ஆங்கிளையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு எக்ஸோடைய வேல்யூ கிடைக்கும் எக்ஸோடைய ஆங்கிள் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா சொல்யூஷன் இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த எக்ஸோடைய வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த பியோடைய வேல்யூவை கண்டுபிடிச்சா தான் பியோடைய ஆங்கிளை வந்து நம்ம கண்டுபிடிக்கும் போது தான் இது ரெண்டையும் ஆட் பண்ணாதான் நமக்கு எக்ஸோடைய வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பியோடைய ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கிறது பியோடைய இன்டீரியர் ஆங்கிள் இப்போது நீங்கள் வந்து ஒரு டயக்ராமை வந்து இப்படி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கு இந்த ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கிறத ஒரு 180 டிகிரி இருக்குமா அந்த 180 டிகிரியிலேருந்து 120 டிகிரி வந்து நம்ம மைனஸ் பண்ணும்போது பேலன்ஸ் இருக்கிற டிகிரி தான் நமக்கு ஆங்கிள் பியாக இருக்கும் ஓகேவா இப்போ அதிலிருந்து ஆங்கிள் பி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த 180 டிகிரியிலேருந்து 120 டிகிரியை நம்ம மைனஸ் பண்ணும்போது நமக்கு ஆங்கிள் பி வந்து கிடச்சிரும் அப்போது 180 மைனஸ் 120 டிகிரி 128 டிகிரி ஓகேவா இப்போது இந்த 180 டிகிரியிலேருந்து 128 டிகிரி வந்து நம்ம இப்போது மைனஸ் பண்ண போகிறோம் மைனஸ் பண்ணால் நமக்கு 52 டிகிரி அப்படின்றது கிடைக்கும் ஸோ ஃபைனலாக பியோடைய ஆங்கிள் நமக்கு கிடச்சிருச்சு பியோட ஆங்கிள் வந்து நமக்கு 52 டிகிரி அப்படின்றது கிடச்சிருச்சு இப்போ இந்த 52 100 டிகிரி இரண்டு ஆங்கிளையும் வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணும்போது நமக்கு இந்த டியோடைய எக்ஸ்டீரியர் ஆங்கிள் அதாவது இந்த எக்ஸோடைய வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஸோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் 2 இன்டீரியர் ஆங்கிள் இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள் ஆப்போசிட்டில் இருக்கிற ரெண்டு இன்டீரியர் ஆங்கிள் ஆட் பண்ணும் போது தான் நமக்கு ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிளுடைய வேல்யூ தெரியும் ஸோ எக்ஸ்டீரியர் ஆங்கிளை வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு டினோட் பண்ணியிருந்தோம் இல்லையா ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பி ப்ளஸ் ஆங்கிள் சி இப்போ இந்த ரெண்டு ஆங்கிளையும் வந்து நம்ம இப்போது ஆட் பண்ணணும் ஆட் பண்ணும்போது 52 டிகிரி ப்ளஸ் ஆங்கிள் சி வந்து 100 டிகிரி ஸோ இது ரெண்டுமே ஆட் பண்ணும்போது நமக்கு 152 டிகிரி ஸோ எக்ஸோடைய ஆங்கிள் என்ன அப்படின்னு கிடச்சிருக்கு அப்படின்னா 152 டிகிரி அப்படின்னு கிடச்சிருக்கு